हेलो स्टूडेंट्स नमस्ते इनके पाक पोरोना सरल हिंदी परिचया बुक पार्ट पांच पाड़ ऐंद पार्क पोरो पाड़ ऐंद पार्क पोरो उपयोग पाक पोरो उड़य अवनुमान वार्ता नाम इप्ली यूस पड़पो अभी पाक पोरो बड़ा बड़े बड़ी इतना यावना परियव इतनी नम अन्न पतो नम तं तं तंगी कुछ अन्न अंदमिंग पत्नी सो अना वार्ते इवन सोलो अभी पाकपो नम पाड़ पार्को इनका प्रयोग पन्द्रे अभी यह गोपाल है இது கோபால் யஹ அப்படிங்கறது இவன் இவள் இதுக்கு எல்லாமே யஹ சொல்வோம் யஹ கோபால் ஹை இது கோபால் இல்ல இவன் கோபால் யஹ ரமேஷ் ஹை இவன் ரமேஷ் இப்ப இவன் கோபால் சொல்லியாச்சு இவன் ரமேஷ் சொல்லியாச்சு அதே இங்கிலீஷ்ல சொல்றதா ஹி இஸ் ரமேஷ் அப்படினு சொல்லிருப்போம் அதே மாதிரி தான் ஹி இஸ் கோபால் சொல்லிருப்போம் இங்க பாத்தீங்க அப்படினா கோபால் ரமேஷ் கா பாயி ஹை இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படினா கோபால் வந்து ரமேஷ்னுடைய பிரதர் का अभी उड़य गोपाल रमेश का बाई गोपाल रमेश सहोद गोपाल रमेश का छोटा बाई गोपाल वंदु रमेश छोटा छोटा बाई ना तंबी अर्थम इलेय सहोदरन ना इन्ना सोल्वो नाम तंबी सोल्वो ओके गोपाल का बड़ा बाई कौन है इंगे गोपाल मूत सहोदरन यारुन केक्रांग गोपाल का बड़ा बाई रमेश है पहले सोल रांगे अभी ना गोपाल नुड़िये मूत्ता सगोदरन रमेश ओके इंगला इधर दां वंदे इधर ये पढ़ यूज़ पन्द्र दे अभी इंगर द काना उड़ाईये अभी सोल रहा दां वंदे ना सोल रो का यूज़ पन्द्रो आधे मरी आड़ तड़त वाक्य इंगला पढ़ी क्यों मोदी इन्होंने तेलीवा पुरियो इंगे ना सोलीर कांगे यह विमला शी इज विमला सोलो इंगला इवल विमला विमला गोपाल की बहन नाम पेस पेनबाल पत्ती पेसो पत्ती पेसो अभी நாம என்ன யூஸ் பண்றோம் கீன்னு யூஸ் பண்றோம் விமலா கோபால் கீ பஹன் ஹை விமலா கோபால் கீ சோட்டி பஹன் ஹை விமலா கோபாலினுடைய இளைய சகோதரி சகோதரி அப்படினா சிஸ்டர் அதே மாதிரி சோட்டி பஹன் அப்படினா இளைய சகோதரி விமலா கீ படி பஹன் கவுன் ஹை விமலாவினுடைய மூத்த சகோதரி படினா பெரிய பெரிய சகோதரி யாரு விமலா கீ படி பஹன் रागिनी है विमला मूत सहोद रागिनी सो की यूस पड़ोरी उड़यन आणक गोपाल के पिताजी का नाम क्या है इम सुब पन्मला के अब मुड़ा पन्मला वर्द इोपाल अपावि सो पत्पोद नाम और मेलमाटो पन्मलो सो गोपाल के पिताजी का नाम क्या है गोपाल तंदर पिताजी तंद गोपाल के पिताजी का नाम इंटर अब मणिलाल अर मणिलाल मणिलाल अभी मारे गोपाल की माताजी का नाम क्या है பெண்பால்ல வந்து ஒருமை பன்மை ரெண்டுத்துக்குமே கீ தான் யூஸ் பண்றோம் ஆனா ஆண்பால்ல மட்டும் கா அப்படினா ஒருமை கேனா பன்மைல சொல்றது அதாவது பெரியவங்களுக்கு நம்ம ஒருமைல பேச மாட்டோம் இல்லையா நீ வா போன் பெரியவங்க கிட்ட பேச மாட்டோம் நீங்க வாங்க அந்த மாதிரி பெரியவங்க பத்தி பேசும்போது அப்பாவை பத்தி பேசும்போது அம்மாவை பத்தி பேசும்போது என்ன மாதிரி சொல்றோம் அவர்கள் இவர்கள் சொல்றோம் ஆனா ஹிந்தில பாத்தீங்க அப்படினா பெண்களுக்கு எல்லாமே கீ தான் வருது ஆனா ஆண்பால் வரும்போது கேன் வரும் ஓகேங்களா இப்ப அண்ணன பத்தி பேசும்போது கா யூஸ் பண்றோம் அக்காவை பத்தி பேசும்போது கீ யூஸ் பண்றோம் பெரியவங்க பத்தி பேசும்போது கே அதே மாதிரி நிறைய பேரை பத்தி பேசும்போது பண்மையில கே தான் உபயோகப்படுத்தணும் கோபால் கீ மாதாஜி கா நாம் கியா ஹை கோபாலினுடைய அம்மா பெயர் என்ன கோபால் கீ மாதாஜி கா நாம் கோபால் கீ மாதாஜி கா நாம் அதாவது கோபாலினுடைய அம்மா அப்படினு சொல்லும்போது கீ யூஸ் பண்றோம் அவருடைய பெயர் கா நாம் கா நாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அவருடைய இவருடைய सो பெயர் அப்படிங்கிறது வந்து பொதுவான பொருள் அப்படிங்கறதனால கா நாம் கியா ஹை அவங்களுடைய பெயர் என்ன
அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் வந்து நாம் காயத்ரி. இது என்ன சொல்லிருக்காங்க? காயத்ரி. சோ இந்த ஒரு வார்த்தையே வந்து இத் பிளஸ் ரீ அப்படின்னு சேர்ந்த மாதிரி வரும். சோ காயத்ரி. கோபால் கி மாதாஜி கா நாம் காயத்ரி ஹை. ஏ கவுன் ஹை, இது யாரு? இப்ப ஏனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்மையில நம்ம அவர்கள் யார் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் ஏ கவுன் ஹை. வே கவுன் ஹைனா இவர்கள் அவர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ கோபால் கே அத்யாபக் ஹை. சோ இவங்க யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், ஹைன். அதோ இவர்கள் அப்படின்னு பன்மையில சொல்லும் போது என்ன சொல்லணும், ஹை அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஹைன் புள்ளிதான் வைக்கணும் நம்ம. ஏ கோபால் கே அத்யாபக் ஹை, இவர் யாருன்னு கேட்கும் போது இவர் கோபாலினுடைய ஆசிரியர். கோபாலினுடைய அப்படின் போது கே தான், பன்மையில தான் சொல்லணும், ஒருமையில சொல்லக்கூடாது, ஆசிரியர் இல்லையா. யஹ கவுன் ஹை, இவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யஹ ஷீலா ஹை, இவர் ஷீலா. அதே மாதிரி ஷீலா விமலா கி சஹேலி ஹை. ஷீலா யாரு அப்படின்னா விமலாவின் உடைய சஹேலி அப்படின்னா தோழின்னு அர்த்தம். சஹேலினா என்ன பொருள், தோழி. யஹ கவுன் ஹை, இது யாரு. யஹ கோபால் கா தோஸ்த் ஹை, இது கோபாலினுடைய தோழன். ஓகேங்களா, இது தோழி, தோஸ்த் அப்படின்னா தோழன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இவன் இவள் அப்படிங்கறது இதுன்னு சொல்றோம் இல்லையா, அது இவன் இவள் இது எல்லாத்துக்குமே ஏகதான் வரும். அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கு, குரங்கு இருக்கு, அப்புறம் ஒரு பசு இருக்கு. இங்க பாக்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க, என்ன வாக்கியங்கள் இருக்கு அப்படின்ட்டு. யஹ தோத்தா ஹை, இது வந்து என்ன சொல்றாங்க, கிளி. தோத்தா அப்படின்னா ஹிந்தியில கிளின்னு பொருள். தோத்தே கி சோஞ்ச லால் ஹோத்தி ஹை, கிளிகளின் மூக்கு, அதாவது சோஞ்ச் அப்படின்னா என்னன்னா இந்த பார்ட் அழகுன்னு சொல்லுவோம் இந்த கிளியினுடைய மூக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, சோஞ்ச், கிளிகளுடைய மூக்கு. லால் ஹோத்தி ஹை, பச்சையாக சிகப்பாக இருக்கும், அதாவது பச்சை கிளிகள் இருக்கு இல்லையா, தோத்தே அப்படின்னா கிளிகள். சோ கிளிகளுடைய கி சோஞ்ச் அதனுடைய அழகு. லால் ஹோத்தி ஹை, சிகப்பாக, லால் அப்படிங்கறது சிகப்பு நிறம் ஓகேங்களா, லால் அப்படிங்கறது என்ன வண்ணத்தினுடைய பெயர், சிகப்பு வண்ணத்தினுடைய பெயர், சிகப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தோத்தே கா ஷரீர் ஹரா ஹோத்தி ஹை, கிளிகளுடைய உடல் எப்படி இருக்கும், பசுமையாக, ஹரானா பசுமைன்னு அர்த்தம், பச்சை, பச்சை வண்ணத்துல இருக்கும். இதுவும் வண்ணத்தை குறிக்கிற சொல் தான் லால் ஹரா அப்படிங்கறது. யஹ பந்தர், ஒரே ஒரு நிமிஷம் கிளியரா தெரியல, கிளியர் பண்ணிக்கிறேன். யஹ பந்தர் ஹை, இது குரங்கு. இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இங்க ஒரு படம், இது குரங்கு. யஹ பந்தர் ஹை, பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை, குரங்கினுடைய வால் நீளமாக இருக்கும். பந்தர் கி பூஞ்ச், பூஞ்ச் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா வால். வெறும் பூச்சுன்னு சொல்லும், ஏன் பூஞ்சுன்னு சொல்றீங்க, நாசில் சவுண்ட் ஏன் கொடுக்கறீங்க மூக்குல அப்படின்னு சொன்னா, மேல இந்த சந்திரபிந்து இருக்கிறதுனால பூச் அப்படின்னு சொல்லக்கூடாது, பூஞ்ச் ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லணும். இங்க லா மேல புள்ளி இருக்கிறதுனால லம்பின்னு படிக்கிறோம். பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை, குரங்கினுடைய வால் நீளமாக இருக்கும். பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை, குரங்கினுடைய வால் எப்படி இருக்குது இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா நீளமா இருக்குன்னு. பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை, குரங்கினுடைய வால் நீளமாக இருக்கும். யஹ காய் ஹை, இது வந்து பசு. காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை, இது பசு. காய் கா தூத் அப்படின் போது பசுவின் பால், மீட்டா மீட்டானா ஸ்வீட்டா இருக்கும், ஹோத்தா ஹைனா இருக்கும், பசுவின் பால் இனிமையாக இருக்கும். காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை. காய் கா தூத் கைசா ஹை, பசுவின் பால் எப்படி இருக்கு, காய் கா தூத் மீட்டா அவுர் பத்லா ஹோத்தா ஹை, பசுவினுடைய பால் எப்படி இருக்கும், இனிமையாகவும் மற்றும் பத்லா, பத்லானா கொஞ்சம் நீர்மையாகவும் இருக்கும், அதாவது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியானா தின்னா இருக்கிறது. இப்ப எருமை பால் வந்து திக்கா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பசும்பால் எப்படி இருக்கா, பத்தலா நீர்த்து இருக்கும் ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. பாடம் பின்பகுதியில் இருக்க கேள்வி பதில்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கம் 75 இருக்கு, பேஜ் நம்பர் 75 இருக்கு. இதுலயே உங்களுக்கு எல்லா கேள்வி பதிலும் இருக்கும். இதுலயே நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பாட் 5, பாடம் 5, இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. கோபாலுக்கு பிதாஜிக்கா நாம் கியாக, கோபாலினுடைய அப்பாவின் பெயர் என்ன. சோ அப்பாவை பத்தி பேசும்போது என்ன யூஸ் பண்றாங்க, கேன்னு யூஸ் பண்றாங்க. கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹை, அவருடைய பெயர் மணிலால். பாடப்பகுதியில இருந்தா கேட்டிருக்காங்க, சோ ஒண்ணுமே சிரமம் இல்ல, அப்படியே எழுதலாம். விமலா கி படி பஹன் கா நாம், விமலாவினுடைய மூத்த சகோதரியினுடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ராகினி தான் வந்து விமலாவினுடைய மூத்த சகோதரி. சோ இப்ப விமலாவுடைய மூத்த சகோதரி யாரு,
ராகினி விமலா கி படி பஹன் ஹை ராகினி தா விமலா கி படி பஹன் ஹை லீலா லீலா கிஸ் கி சஹேலி லீலா வந்து யாருனுடைய தோழி சஹேலினா தோழி லீலா விமலா கி சஹேலி பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹோதி ஹை அதாவது கைசி ஹை குரங்கினுடைய வால் எப்படி இருக்கும் பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை அப்படின்னா எப்படி இருக்கும் பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோதி ஹை குரங்கினுடைய வால் நீளமாக இருக்கும் தோத்தே கா ஷரீர் கைசா ஹை ஷரீர் உடல் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆண்வால் சோ ஷரீர் அப்படின்னு சொல்லும் போது தோத்தா தோத்தே கா கிளியினுடைய சோ அந்த கா யூஸ் பண்றோம் கைசா ஹை எப்படி இருக்கு தோத்தே கா ஷரீர் உடல் அப்படின்னும் போது ஹரா ஹோதா ஹை பச்சை வனத்தில் இருக்கும் ஹரா அப்படிங்கறது நிறம் ஹோதா ஹைனா பச்சை வனத்தில் இருக்கும் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சஹி சப்த சுன்கர் வாக்கிய பூரா கரோ சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து வார்த்தையை முழுமையாக்கணும் அதுவும் இங்க பிராக்கெட்லயே கொடுத்திருக்காங்க தோத்தே கி சோஞ்ச் அப்ப அழகுன்னு சொல்றத வந்து பெண்பாலா யூஸ் பண்றாங்க அதனால இங்க என்ன யூஸ் பண்ணும் கி தோத்தே கி சோஞ்ச் லால் ஹை சிகப்பாக இருக்கும் கிளியின் அந்த மூக்கு எப்படி இருக்கும் சிகப்பாக கி அதாவது இங்க என்ன உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கி யூஸ் பண்ணும் சோஞ்ச் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெண்பால குறிக்கிறாங்க பாடப்பகுதியிலே படிச்சிருக்கும் போது கவனிங்க அப்பவே உங்களுக்கு தெரியும் தோத்தே கீன்னா யூஸ் பண்ணுவாங்க அதாவது அழகு குறிப்பிடும் போது தோத்தே கீ சோஞ்ச் அதாவது உடலை குறிப்பிடும் போது ஷரீர் அப்படின்னு போது தோத்தே கா ஷரீர் போடுவாங்க சோஞ்ச் அப்படின்னும் போது கீ சோ நம்ம இங்க என்ன அழகு பத்தி பேசுறதுனால கீ தான் யூஸ் பண்ணும் ஏ கோபால் கே அத்யாபக் ஆசிரியர் இல்லையா அதனால பன்மையில சொல்லணும் கா சொல்லக்கூடாது கே தான் காய் கா தூத் பசுவின் பால் பாலை பத்தி பேசும்போது என்ன சொல்றோம் மீட்டா அவரு பத்தலா இனிமையாகவும் தண்ணியாக இருக்கும் அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணும் கா யூஸ் பண்ணணும் சரிங்களா ரமேஷ் கோபால் கா பஹன் படா பாயி ஹை ரமேஷ் வந்து கோபாலனுடைய படா பாயி இங்க சோட்டி கொடுத்திருக்கு படா கொடுத்திருக்கு சோட்டிங்கிறது பெண்பால குறிக்கிறதுனால இங்க நம்ம ஆண்பால் கொடுத்திருக்க படா தான் யூஸ் பண்ணணும் தோத்தே கா ஷரீர் கிளியினுடைய உடல் டேஷ் ஓத்தா ஹை எப்படி இருக்கும் கிளியினோட உடல் லால் ஹரா லால்னா சிகப்பு ஹரானா பச்சை சோ அங்க பச்சையா இருக்கும் கிளியினுடைய உடல் பச்சையாக இருக்கும் இங்க எதிர்ச்சொல் விலோம் சப்த அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் அர்த்தம் எதிர்பதம் எதிர்ச்சொல் சொல்லுவாங்க இல்லையா படா படானா பெரிய சோட்டானா சிறிய மீட்டானா இனிமையாக இனிமையான ஸ்வீட்னு சொல்லுவோம் பாருங்க கடுவானா பிட்டர் கசப்பான கடுவா கடுவா அப்படிங்கறது கசப்பான அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க லம்பா லம்பானா நீளமாக இருக்கிறது சவுடானா அகலமா இருக்கிறது சவுடா அகலம் அப்புறம் தோஸ்த் தோஸ்த் அப்படின்னா நண்பன் துஷ்மன் அப்படின்னா எதிரி துஷ்மன் ஷா வந்து ஒரு கொம்பு போடல அதனால இஷுன்னு படிக்கணும் துஷ்மன் தோஸ்த் துஷ்மன் பத்லா பத்லானா நீர்த்து காடானா திக்கா கெட்டியாக இருக்கிறது தண்ணி வந்து தண்ணி பதம் வந்து கொஞ்சம் கம்மியா திக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆங்கிலத்துல வந்து டின் அண்ட் திக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் பத்லானா நீர்த்து இருக்கிறது காடானா திக்கா இருக்கிறது ஓகேங்களா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடப்பகுதியில பின்னாடி இருக்க எல்லா அபியாசம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க இந்த புக்கினுடைய பின்பகுதியில அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அனுவாது கரு அனுவாதனா மொழி பெயருங்கள் அர்த்தம் இது கிளி திஸ் இஸ் பேரட் அப்படின்னா எஹ தோத்தாஹை நம்ம இதை எப்படி சொல்லணும் எஹ தோத்தாஹை அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க குரங்கின் வால் நீளமானது பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்திஹை எப்படி இருக்கும் நீளமாக இருக்கும் பந்தர் கி பூஞ்ச் வாலை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க பெண்பால பேசுறாங்க பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்திஹை நீளமாக இருக்கும் பசுவின் பால் இனிப்பாக இருக்கிறது கவுஸ் மில்க் இஸ் ஸ்வீட் அப்ப என்ன சொல்லணும் காய் கா தூத் மீட்டா ஹோத்தாஹை பசுவின் பால் எப்படி இருக்கும் இனிமையாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து இந்த பாடத்துல படிக்கணும் சரள இந்தி பரீட்சையா பாக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாடப்பகுதியில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க நன்றி தேங்க்யூ